மாவட்டத்தில் மானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நம்ம கங்கை கொண்டான், பிராஞ்சேரி, பள்ளிக்கோட்டை ஆகிய ஊராட்சிகளின் விவசாய விளைநிலங்களை சிப்காட் நிறுவனத்தும் தன்னிச்சையாக கையப்படுத்துகிறது. தமிழக அரசு மாவட்ட நிர்வாகத்தை வன்மையாக கூட்டம் கண்டிக்கிறது. தமிழ்நாடு ஃபுல்லாக தான் நடக்குது. அன்றைக்கி பார்த்தா கோர்ட்டில் ஜட்ஜே அலுவலர் பாவம், எனக்கு கண்ணீர் வருது. நெய்வேலியில் ஏற்கனவே கையகடத்தப்படுத்திய நிலத்தை இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணால் அவங்க பயிர் செய்திருக்கிற விவசாயிகள் அறுவடை செய்த போகிறாங்க. அதுக்குள்ளார பொக்களை விட்டு நோன்ற பார்த்து மக்கள் கண்டீர் விடுவதை பார்த்து ஜட்ஜே கோர்ட்டில் கண்டீர் விட்டுருக்காரு. அங்கே நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க நிர்வாகிகள் போய் போராட்டம் நடத்தினா அவரை கைது செய்கிற ஸ்டாலின் வந்து ஹிட்லர் மாதிரி ஆகிட்டார். ஏற்கனவே இங்கே 4 வருஷம் இருந்த நம்ம பாலாப்போன பழனிசாமி பணபலத்தாலேயே இந்த ரெட்டை இலை சின்னத்தையும் காமிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த பாராளுமன்ற தேர்தல் தாண்டிய பிறகு பாருங்கள் அண்ணன் பழனிசாமி என்ன செய்து கொண்டு இருக்க போகிறார் என்று. குடநாட்டில் பூந்து கொள்ளையடித்ததாக சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பமே கொல்லப்படுகிறது. ஏதோ மர்ம மரணம் மாதிரி. இந்த விடாது கருப்புன்னு ஒரு பாலச்சந்தர் தொடரில் அப்பெல்லாம் பார்த்துப்போமே அதே மாதிரி நடக்குதே. இதை யார் செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஸ்டாலினுக்கு தெரியாதா? இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தையே கையில் வச்சுருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? திமுக தான் ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைச்ச உடனே அப்படின்னு. 4 வருஷம் தமிழ்நாட்டில் இடியமின் ஆட்சி செஞ்ச பழனிசாமிக்கு சிறிதும் தலைத்தவர் அல்ல நான் என்று ஹிட்லரோட தம்பி ஆகிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அங்க நெய்வேலியில் நடந்த போராட்டத்தை காவல்துறையை ஏவி விட்டு எப்படியெல்லாம் தொண்டர்கள் அங்கே தாக்கப்பட்டார்கள் என்பது தெரியும். எப்பா எப்பா அந்த பையனை கொஞ்சம் வாயை கொஞ்சம் பொத்துக்கும் பயிறாரு வந்து. எதற்காக சொல்ல வருகிறேன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாமும் சகோதரர் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து தமிழ்நாட்டில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகர்களிலும் நடத்த இருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அரசாங்கத்தை கண்டித்து குடநாடு கொள்ளையாளிகளை அதற்கு பின்னணியில் இருந்தவர்களை அந்த தொடர் கொலைக்கு காரணமானவர்களை உடனே இந்த அரசு கைது செய்ய வேண்டும் என்கின்ற அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக நடத்த இருக்கின்ற அதை பற்றி திரும்ப நான் அது என்ன சொன்னார் நான் பரமசித்தை கேட்டேன். அது என்ன, நம்ம தான் இங்கே தயாராகிட்டோம், எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டாங்க. திருநெல்வேலியில் எப்படி நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாகவே 10,000 பேருக்கு மேலே திரண்டுருவோம் உங்களுக்கு. ராஜா செய்தி சொல்லுவார், நாங்கள் 3 பேர் கையை கோத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னார். நாடாளுமன்ற தேர்தலைக்காக நோக்கி நாம் பயணிக்கிறோம். இந்த அலையன்ஸு அது இதெல்லாம் வரும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்குவோம். நம்மளுக்கு யார் வரக்கூடாது, யார் ஜெயிக்கக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். அவர்களை வரவிடாமல் செய்வோம். இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது கணக்கை தொடங்க நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம், உழைப்போம். இங்கே அம்மாவின் பெயரையும் கட்சியையும் புரட்சி தலைவரின் சின்னத்தையும் சில போலிகள் கையிலே, தீயவர்கள் கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நம் கையிலே இருக்கிறது என்பதை நீங்கள் அவர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நிச்சயம் இந்த பணமூட்டையோடு அலைபவர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலோடு முடிவு கட்டப்படும். கூட்டணி பற்றியெல்லாம் உங்களது பொதுச்செயலாகிய நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் தேர்தலுக்கு தயாராகுங்கள். நான் ஊடகத்திலே சொல்வேன், 2019 எங்களுக்கு பிரதம வேட்பாளர் இல்லாததால் அதுவும் ஒரு காரணமாக ஆனது, வெற்றியை பெற முடியவில்லை. அதனால்தான் நாங்கள் பிரதமரை சொல்கின்ற கூட்டணியில் இருப்போம் என்று சொன்னேன். அதை தாண்டி வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதையும் தாண்டி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த இயக்கம் அம்மாவின் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் யாரையும் நம்பி இல்லை. தனித்து போராட வேண்டும் என்றாலும்
தனித்து போட்டியிட வேண்டும் என்றாலும் நாங்கள் தயங்க மாட்டோம். எங்களுக்கு தேர்தல் வெற்றியை விட எங்கள் கொள்கைதான் முக்கியம். அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே 26 கொண்டு வருவதுதான் முக்கியம். அதற்காக யாரோடு நாங்கள் நேர்மையற்ற முறையிலே சமாதானம் செய்து கொள்ள மாட்டோம் என்று கிளிப்பிள்ளை போல தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இங்கே மக்கள் அந்த போலிகளை நிச்சயம் அடையாளம் காணுவார்கள், நமக்கு தோளோடு தோல் நிற்பார்கள் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு நாளை நமதே என்பதை உங்களுக்கு உறுதியாக நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். பாராளுமன்ற தேர்தலாலும் சரி, சட்டமன்ற பொது தேர்தலாலும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை விட்டுவிட்டு இவர்கள் வெற்றி பெற முடியாது. தீயவர்கள், தீய சக்தியான திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாம் கடந்த தேர்தலிலும் விட்டு கொடுக்க தயாராக இருந்தோம். அது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும். பாராளுமன்ற தேர்தலிலே நாமும் சகோதரர் பன்னீர்செல்வம் இல்லை என்றால் இவர்கள் சொல்வது போல 14 தொகுதிகள் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் யார் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸும் இருப்போம் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.